வார் ஃப்ரீ வேர்ல்ட், இஸ் இட் அ பாசிபிலிட்டி? இல்லை, அது சாத்தியம்தான். ஆனால் எல்லோரும் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம், யாரோ ஒன்று பண்ணுறாங்க. நம்ம சாத்தியத்துக்கான முயற்சியை தான் நம்மளால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுவோம். இப்போ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் அந்த புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சொல்லப்போனான்னு சொன்னால், ஒரு காலத்தில் வந்து ஒரு நாடை ஒரு நாடு கைப்பற்றுறது வந்து பிரதானமாக ஒரு 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 வல்லமையை காட்டுறதுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து கடாரம் கொண்டான், கலிங்கம் வென்றான்னு சொல்லி, கலிங்கத்து பரணி கடாரம் வென்றான்னு எல்லாம் புகழ் பாடுவாங்க அந்த காலத்தில். இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தான் இலங்கையெல்லாம் சின்ன நாடுகள். நம்ம நினச்சான்னு சொன்னால் இராணுவத்தை அனுப்பி ஒரே நாளில் நம்ம நாட்டோட இணைச்சிக்கிடலாம். அப்படி இணைச்சான்னா யார் உலகத்தில் யாராவது போராட்டுவாங்களா? இலங்கை வென்றான், பாகிஸ்தான் கொண்டான்னுட்டு இதெல்லாம் எதுக்கு வேண்டாத வேலைன்னு சொல்லி தான் எல்லோரும் தூற்றுவாங்க. ஏன்னா இப்போ நாகரிகம் அப்படி வளர்ந்துட்டுது. அடுத்தவங்களை கைப்பற்றுறதுங்கிற ஒரு அணுகுமுறையே சரியான அணுகுமுறை இல்லை. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, எல்லாருமே இராணுவத்தை வச்சுருக்குறோம். எதுக்கு இந்த இராணுவம்? எந்த நாட்டையும் நம்ம பிடிக்க போகிறதில்ல. நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிட்டுறதுக்கு இராணுவமே தேவையில்லை. அப்போ இராணுவம் எதுக்கு வச்சான்னு சொன்னால், ஒரு எல்லைக்கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு அந்த எல்லைக்கோட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த எல்லைக்கோட்டை தான் என்ன சொன்னால், ஒரு காமன் இன்ஸ்டியூஷன், ஐநா சபைங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு, ஒரு பொது நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால், இந்த எல்லையை காப்பாற்ற வேண்டிய வேலையும் இல்லை, இராணுவத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலையும் இல்லை. அதனால் இராணுவத்தையே வந்து நம்ம தேவையில்லாத ஒன்றா ஆக்கிடலாம்ங்கிற மாதிரிங்கும்போது போரே இல்லாமல் போயிடும். அந்த இராணுவத்தை கூட நான் என்ன சொன்னால், டிஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாக கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாக மாற்றிடலாம். ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அந்த இராணுவத்தை கூட பயன்படுத்திக்கலாம். அதனால் இது எல்லாமே வந்து ஒரு நாகரிகத்தினுடைய மேம்பாட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்குறோம். காலப்போக்கில் அந்த இடத்துக்கு வருவோம். போர் இல்லாத ஒரு உலகம் நமக்கு ஏற்படும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.